நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட 30 குடும்பங்கள் ஆட்சியரிடம் நேரில் மனு, நடவடிக்கை உறுதியாம். வேலூர் மாவட்டம் குடியாதம் மூங்கப்பட்டு பகுதியை சேர்ந்த குளாளர் சமுதாயத்தை சேர்ந்த 30 குடும்பத்தினரை அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமுதாயத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காலி பானைகளுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி முக்கிய நிர்வாகிகள் மட்டும் உள்ளே அனுமதித்தனர். இதில் தியாகராஜன் என்பவரது தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வே ராசுபலட்சுமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கேரள மாநிலத்தின் மலப்புரத்தை சேர்ந்த 21 வயது இளைஞர் நிபா வைரஸால் உயிரிழந்ததை அடுத்து சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் நிபா வைரஸ் பரவலை தடுக்க களம் இறங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து பள்ளிகள், கல்லூரிகள், அங்கன்வாடிகள் மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடைகள் செயல்பட வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேசிய ராணுவத்தின் காலாட்படை 110வது படைப்பிரிவும் கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்றமும் இணைந்து கொண்டாடிய இந்திய தேசிய ராணுவத்தின் 110வது காலாட்படை பிரிவின் 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் கோடங்கிபாளையம் ஊராட்சியில் நேற்று 17/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை இந்திய தேசிய இராணுவத்தின் காலாட்படை 110வது படைப்பிரிவின் சார்பில் 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மகிழ்வனம் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள், குறிப்பாக மருத மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மிலாடி நபி விழாவை முன்னிட்டு தாராபுரம் பகுதியில் செல்போன் கடை உரிமையாளர் நூருல் ஹசன் ரஜ்வி அவர்களால் செல்போன் கடைக்கு வரும் வாடிக்கையாளருக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். உடன் ஜாபர் சாதிக் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நகர கலை இயக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கர், கட்சி சார்பற்ற விவசாய சங்க நகர நிர்வாகி சிந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்வதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது குமரன் மஹால், சாலை மூலனூர், அங்கியம், ரவுண்டானா போன்ற பகுதிகளில் மதுபாட்டல்களை சமூக விரோதமாக விற்பனை செய்ததை அறிந்த காவல்துறையினர் அதிரடியாக விற்பனை செய்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் சாலை ராம்நகர் அருகே டாடா ஏஎஸ் வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் டாடா ஏஎஸ் வாகனம் கவிழ்ந்து ஏஎஸ் வாகனத்தில் வந்த ஒருவர் படுகாயமடைந்தார். அவரை உடனடியாக மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.